விண்டோஸ் வந்து டூ மெத்தட்ஸ் தான் இன்ஸ்டால் பண்ணலாம். ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட் டூல், செகண்ட் வந்து விண்டோஸ் ஐஎஸ்ஓ. நீங்கள் செவன் இல்லை எயிட் வச்சிருந்தா அது வந்து நீங்கள் டென் அப்டேட் பண்ணோம்னா ஃபஸ்ட் அப்டேட் டூல் மெத்தட். ஃபஸ்ட் வந்து விண்டோஸ் வெப்சைட்டில் போனோம், அதில் போய் ஃபஸ்ட் நம்ம விண்டோஸ் அப்டேட் டூலை நம்ம டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் விண்டோஸ் டென் ஐஎஸ்ஓ டிஸ்கனேஜ் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் இருக்குது ஃபஸ்ட்டு ஓகே அப்டேட் அப்டேட் நம்பர்ல அதை கிளிக் பண்ணுங்கள். அது அப்போ ஒரு டவுன்லோட் ஆகும் அப்ளிகேஷன். ஓகே விண்டோஸ் விண்டோஸ் டென் அப்டேட் கிடையாது, அதை அப்டேட் சேவ் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் விண்டோஸ் டென் அப்டேட். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த செவனில் இருந்து எயிட்டில் இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு டென்னுக்கு அப்டேட் ஆகும். இப்போ வந்து நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். பை யூஸிங் விண்டோஸ் ஐஎஸ்ஓ நீங்கள் பூட்டபிள் க்ரியேட் பண்ணமுன்னா ஃபஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணுவோம் ஐஎஸ்ஓ ஃபைலை. அதை வந்து அதனால் நீங்கள் 64 பிட்டா 32 பிட்டான்னு செக் பண்ணுவோம். செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் வந்து சிஸ்டமில் அபவுட் டிவைஸில் இருக்கும், அபவுட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் சிஸ்டம் 64 பிட்டா 32 பிட்டான்ட்டு எந்த வந்து 64 பிட், இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ஓஎஸ் டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் இவன் ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ண முடியாது, ஒன்லி மொபைலில் மட்டும்தான் டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே அதே மாதிரி விண்டோஸ் டென் ஐஎஸ்ஓ டைப் பண்ணுங்கள் மொபைலில். அது அப்படியே ஃபஸ்ட் இருக்கிற ஃபஸ்ட் லிங்க்ல ஓப்பன் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இங்கே விண்டோஸ் டென் எடிஷனில் வந்து காட்டும், அதில் வந்து விண்டோஸ் டென் கிரியேட்டர் அப்டேட் அண்ட் விண்டோஸ் டென் ஆனிவர்சரி அப்டேட் ரெண்டு இருக்கும். விண்டோஸ் டென் கிரியேட்டர் அப்டேட் வந்து புதுசு, ஓகே நியூ அப்டேட். அப்படியே கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்த குரூப்னா உங்களுக்கு லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லுங்க. சூஸ் பண்ணி வச்சு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். எது வந்து இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல் ஓகே கொடுங்க. அப்புறம் கன்ஃபார்ம் கொடுங்க. லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாக. இப்போ வந்து நீங்கள் வந்து எந்த பிட்டு 64 பிட்டா 32 பிட்டா எந்த ஓஎஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். எது வந்து 64 பிட், ஸோ அதனால் நான் 64 டவுன்லோட் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு 32 பிட்டாக இருந்தால் நீங்கள் 32 பிட் டவுன்லோட் பண்ணுங்கள். 64 பிட் டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் ஆனால் நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து மொபைலில் வந்து கம்ப்யூட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பூட்டபிள் டிவைஸை வந்து கிரியேட் பண்ணலாம். அது கிரியேட் பண்ணணும், அதில் வந்து ரெண்டு சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒன்று ரூஃபிஸ், இன்னொன்று பவர் ஐஎஸ்ஓ. ஃபஸ்ட் ஒன் ரூஃபிஸ், அது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர். பவர் ஐஎஸ்ஓ வந்து பெய்ட் சாஃப்ட்வேர். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரூஃபிஸ் பார்க்கலாம். ரூஃபிஸ் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பவர் ஐஎஸ்ஓ, இந்த ரெண்டு சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுவோம். பவர் ஐஎஸ்ஓ ஓகே. ரூஃபிஸ் ஃபஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் பவர் ஐஎஸ்ஓ ஆஸ் யூஷுவல் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரூஃபிஸ் 2.5 அதை அப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டவுன் பண்ணுங்கள். பவர் ஐஎஸ்ஓ 64 பிட்டா 32 பிட்டான்னு பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. 64 பிட்டுன்னா 64 டவுன்லோட் பண்ணிக்கலாம். 32 பிட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து ஃபஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். ஃபஸ்ட் பை ரூஃபிஸ். டிவைஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. பென் ட்ரைவ் இன்செர்ட் பண்ணுங்கள், இல்லை எம்பி அதெல்லாம் எதுவும் டச் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நீங்கள் ஐஎஸ்ஓ ஃபைல் எங்கே வச்சுருக்கீங்களோ அதை பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ஐஎஸ் ஓப்பன் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ பாருங்கள். அப்புறம் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்ட். நெக்ஸ்ட் ஓகே. பென்ட்ரைவ் இருக்கிறது ஏதாச்சும் இருந்தால் அதை வந்து ஃபஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணோடனே எல்லாம் வந்து ஃபார்மேட் ஆகிடும். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பவர் ஐஎஸ்ஓ. பவர் ஐஎஸ்ஓ ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அக்ரி கோர்ஸ் பவர் ஐஎஸ்ஓ. ஓகே நெக்ஸ்ட் கண்டினியூ இன்ட்ரெஸ்ட் போனால் டூல்ஸில் போனால் அதில் வந்து கிரியேட் பூட்டபிள் டிவைஸ் ஓகே இருக்காங்க. அப்புறம் வெயிட் பண்ணி கண்டினியூ இன்ட்ரெஸ்ட் பண்ணுங்க. இப்போ அதே மாதிரி இதுவே சர்ச் பண்ணுங்கள் எங்கே வச்சுருக்கோம் உங்கள் ஓஎஸ்ஸை பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே இது வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு மினிமம் 30 மினிட்ஸ் சர்ச் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஒர்க் பண்ணிடுறேன். பூட் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் வந்து ரீஸ்டார்ட், கம்ப்யூட்டர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வேளை டைரெக்டாக பூட் ஆகணும்னா எஸ்கேப் கீ கொடுங்க, அதில் போய் பூட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க.
அப்படின்னா உங்கள் சிஸ்டம் கூட தனியாக பூட் கீ இருக்கும், அதை தான் நெட்டில் சர்ச் பண்ணி அதை யூஸ் பண்ணலாம். ரிமூவ் டிவைசஸ், அது ஆட்டோமேட்டிக்காக பூட் ஆகிடும். லாங்குவேஜ் இன்ஸ்டால், உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை இன்ஸ்டால் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன்ஸ்டாலாம் ப்ராடக்ட் ப்ராடக்ட் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த எந்த இது வேணுமோ அதை சூஸ் பண்ணுவோம். விண்டோஸ் 10 ப்ரோ லைசன்ஸ் அக்ரிமெண்ட் தாங்க. நெக்ஸ்ட் 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 கஸ்டம் கஸ்டம் இன்ஸ்டால் விண்டோஸ் ஓன்லி. நெக்ஸ்ட் இது வந்து ஃபினிஷ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். கெட்டிங் ரெடி, யூஸ் எக்ஸ்பிரஸ் செட்டிங்ஸ் ஓகே கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வேணும் நீங்க வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சுக்கலாம், அப்படின்னா ஸ்கிப் டு தி ஸ்டெப் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் யூசர் நேம் பிசி வேணா பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நாட் நோ கொடுங்க. நெக்ஸ்ட் இது பாஸ்வேர்ட் ஃபினிஷ் ஆகுது, கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். அவ்வளோ, நெக்ஸ்ட் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் ஆகிடுச்சு. விண்டோஸ் 10 இன்ஸ்டால் ஆகலே உங்களோட ஃபங்க்ஷன் கீஸ் அப்பமா எதுவும் ஒர்க் ஆகாது. நீங்கள் உங்களோட பிரைட்னஸ் வால்யூம் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கீஸ் எதுவுமே ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆகணும்னா நீங்கள் அது வந்து கிராஃபிக் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கு டிஸ்பிளே செட்டிங்ஸில் போங்க. அது கீழே டிஸ்பிளே அடாப்டர் செட்டிங்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், அதுதான் உங்கள் இன்டர் ஹெச்டி கிராஃபிக்ஸ் 440. உங்களுக்கு என்ன கிராஃபிக்ஸ் இருக்குது அதை பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு அதை ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. நெக்ஸ்ட் அது டிரைவரில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து அப்டேட் பண்ணலாம், அப்டேட் டிரைவர் கொடுத்தீங்களா. சர்ச் ஆட்டோமேட்டிக்லி ஃபார் அப்டேட் டிரைவர் சாஃப்ட்வேர். ஒருவேளை உங்களுக்கு அது கிடைக்கலன்னா ஆல்ரெடி அப்டேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து அதை சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன்டெல் எனக்கு வந்து ஹெச்டி கிராஃபிக்ஸ் 440. டவுன்லோட் ஃபார் இன்டெல் ஹெச்டி கிராஃபிக்ஸ் 440 ப்ராப்ளம் பண்ணுங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்காக ஓபன் பண்ணுங்கள். இன்டர்ஃபேஸ் இன்டர் டிரைவர் ஃபார் விண்டோஸ். உங்கள் ஜிப் ஃபைலில் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம், டைரக்ட் EXE ஃபைலில் வேணால் ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் கொடுங்க லைசன்ஸ். டவுன்லோட் ஆனால் அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.